வெல்கம் டு அம்பிஸ் கிச்சன். அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு சமையலில் அறுசுவையும் நம்ம கலந்து தான் என்றைக்கும் செய்வோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கசப்புக்காக நம்ம வேப்பம்பூ யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த டைமில் வேப்பம்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் நல்லாயிருக்கும் வேப்பம்பூ. அதை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வந்து வேப்பம்பூ ரசம் பண்ணலாம். வேப்பம்பூவை வந்து பச்சடியில் பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம வந்து கலந்து கலந்து பண்ணுவோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து வாக் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வேப்பம்பூ இருந்துச்சு. அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு வேப்பம்பூ துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைச்ச வேப்பம்பூவெல்லாம் இந்த மாதிரி பூக்களை மட்டும் தனித்தனியாக எடுத்துட்டேன். நம்ம வந்து அந்த காம்போட போடக்கூடாது, அதனால் பூக்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு இப்போ வந்து எனக்கு பூக்கள் மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேப்பம்பூவை வச்சு நம்ம எப்படி துவையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இப்போது உளுந்து எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம திட்டமாக நமக்கு எந்த அளவுக்கு துவையல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா வரமிளகா சேர்த்துக்கோங்க. சிறிதளவு தேங்காய் இருந்தால் போதும், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கூட கலந்துருந்தால் கொஞ்சம் பசங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப கசப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, இஞ்சி, தேவைக்கான அளவுக்கு உப்பு. இப்போ நான் இந்த துவையலை வந்து வதக்கும் பொழுது நான் தேங்காய் எண்ணெய் போட்டு தான் வதக்கியிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வகைகளை நான் சேர்த்துருக்கேன். நாங்கள் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக ஒரு மிளகா போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3-4 மிளகா போட்டால் கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் வறுபட்டுடுச்சுன்னா துவையலோடைய டேஸ்ட் மாறிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பருப்பை தனியாக வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வேப்பம்பூவை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம மற்ற பொருட்களையும் போட்டுக்கலாம். இந்த வேப்பம்பூவை நான் வதக்குறப்பயே அவ்வளோ ஒரு அந்த ஃப்ரெஷ் பூவை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப அந்த ஸ்மெல் ரொம்ப நல்ல அரோமாவாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அதுலேயே வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து இது வரைக்கும்னா ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட வேணாம். லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இதில் வந்து நான் இப்போது காரத்துக்காக பச்சை மிளகாயை இந்த மாதிரி கொஞ்சம் கீறி விட்டு போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு சிறிதளவுக்கு கட்டி பெருங்காயமும் போட்டேன். இல்லை உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இது சேர்ந்த மாதிரி வர்றதுக்காக தேங்காய் வந்து சிறிதளவு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இப்போ நான் ஆக்சுவலாக கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே லைட்டாக இந்த தேங்காயும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ சிம்லேயே வச்சுட்டு அந்த பூ வந்து உங்களுக்கு ரொம்ப கருகிடவும் கூடாது, அந்த பச்சை வசனை பூணும். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பூ கிடைக்கல, காஞ்ச பூ தான் கிடைக்குதுன்னா நீங்கள் அதையும் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் கடைசியாக போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுறாதீங்க. அது அப்புறம் ரொம்ப ட்ரை ரோஸ்டான மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதுமே துவையல் அரைக்கும் போது பருப்பு, உப்பு, மிளகாய் இதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வந்து நல்ல ஒரு கோர்ஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா அரைச்சாதான் உங்களுக்கு ரெண்டும் வந்து நல்லா சேர்ந்து வரும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இன்றைக்குமே சமையலுக்கு கல்லுப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சுவையான வேப்பம்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சு. வாசனையே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு, இப்போது ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்கு இல்லையா? வாங்க இதை நம்ம வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல சூடான சாதத்தில் நம்ம வந்து இப்போ நல்லெண்ணெய் போட்டு இந்த வேப்பம்பூ துவையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. தொட்டுக்க கூட உங்களுக்கு எதுவுமே வேணாம். அந்த கசப்பு தன்மைங்கிறது சுத்தமாக இல்லை. அந்த சுவை, அதாவது இப்போ நம்ம இதில் வந்து வெள்ளமும் லைட்டாக கொஞ்சோண்டு சேர்த்துருக்கிற தொட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சுவை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.